தலைப்புச் செய்திகள். ஈரோட்டில் புத்தக திருவிழாவை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி தூய பனிமய மாத ஆலய திருவுருவ பவனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் சத்துணவு பணியாளர்களின் பேரணியை அமைச்சர் சி வி சண்முகம் தொடங்கி வைத்தார். ஊட்டியில் சித்தர்கள் வாழ்ந்த குகையில் சிவலிங்கம் மற்றும் சிவன் பார்வதி சிலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். ஈரோட்டில் புத்தக திருவிழாவை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் ஆண்டுதோறும் புகழ்பெற்ற புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு புத்தக திருவிழாவை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். ஆகஸ்ட் 15 தேதி வரை 12 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் பிரபலமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தக நிறுவனங்கள் ஏராளமான புத்தகங்களை விற்பனைக்கு வைத்துள்ளனர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களுக்கு புத்தகம் வாங்கும் போது பல சலுகைகளும் வழங்கப்படுகிறது. விழாவில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பாளர் ஒருவருக்கு அறிவியல் மேதை ஜிடி நாயுடு விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி தூய பனிமய மாத ஆலய திருவுருவ பவனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலய திருவிழா ஆண்டுதோறும் ஜூலை 26 தேதி முதல் ஆகஸ்ட் 5 தேதி வரை திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். 435 ஆண்டு திருவிழாவையொட்டி மறைமாவட்ட ஆயர் இவோன் அம்ப்ரோஸ் தலைமையில் அன்னையின் திருவுருவ பவனி நடைபெற்றது. இதில் கத்தோலிக்க பெருமக்கள் மட்டுமல்லாமல் இந்து இஸ்லாமியர் உட்பட அனைவரும் சாதி மத பேதமின்றி சமூக நல்லிணக்கத்தோடு கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் சத்துணவு பணியாளர்களின் பேரணியை அமைச்சர் சி வி சண்முகம் தொடங்கி வைத்தார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக விழுப்புரத்தில் சத்துணவு பணியாளர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் வளாகத்தில் தொடங்கிய பேரணியை கலெக்டர் சுப்பிரமணியின் முன்னிலையில் அமைச்சர் சி வி சண்முகம் தொடங்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட 2000 மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு திட்டத்தின் சிறப்புகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி ரயில் நிலையத்தில் நிறைவடைந்தது. ஆற்காட்டில் மழைவேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு நாட்டாண்மை ராஜி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 3 வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. மழை வேண்டியும் இயற்கை வளங்கள் சிறக்கவும் விவசாயம் செழித்து அனைத்து மக்களும் நலமுடன் வாழவும் வேண்டி நடைபெற்ற இந்த விளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். Dream, இது எல்லார்கிட்டயும் இருக்கிற விஷயம். Dream big, இது எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய விஷயம். Let your dreams take flight with us. PAR Group of Institutions, Coimbatore, Tirupur. For admissions, contact 94437-5222-94437-9222. Be smart, choose smart. I'm ready. போலாமா? இப்படியே வா. கோவிலுக்கா? கோவிலுக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும். ரூம்ல ராம்ராஜ் பாக்கெட் வேஷ்டி வச்சிருக்கேன். ஆம்பளையா லட்சணமா கட்டிட்டு வாங்க. வெண்மையில் தரிசனம் வேண்டுதல் தம்பசம். இங்க இது கோவில். ஓ சாரி. செல்போன வேஷ்டி பாக்கெட்ல வைங்க. வேண்டுதல மனசுல வைங்க. ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோத்திஸ் டெம்பிள் கலெக்ஷன்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. ஊட்டி எல்ஹில் பகுதியில் சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படும் குகையில் சிவலிங்கம் மற்றும் சிவன் பார்வதி சிலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டமாகும். இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிவாசிகள் மற்றும் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். மேலும் காந்தல் பகுதியில் அமைந்துள்ள துளசி மடம் கோவிலில் இன்றளவும் சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எல்ஹில் முருகன் கோவில் அருகில் சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படும் குகை ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த குகையில் சிவலிங்கமும் பார்வதி பரமசிவனின் சிலைகள் காணப்படுகிறது. இது பற்றி அந்த பகுதி மக்கள் கூறும்போது இந்த குகையில் சித்தர்கள் இருந்திருக்கலாம் என்றும் அவர்கள் இந்த சிலைகளை வைத்து பூஜை செய்திருக்கலாம் என்றும் கூறினர். பொன்னேரியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மேடை அமைப்பதற்கான இடத்தை அமைச்சர் பெஞ்சமின் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட வைரக்குப்பம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் பெஞ்சமின் திறந்து வைத்தார். பின்னர் பொன்னேரியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா மேடை அமைப்பதற்கான இடத்தை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன்,
பொறுப்பு கலெக்டர் முத்து, பொன்னேரி கோட்டாட்சியர் முத்துசாமி, வட்டாட்சியர் சுமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரோட்டில் புத்தக திருவிழாவை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி தூய பனிமயமாதா ஆலய திருவுருவ பவனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் சத்துணவு பணியாளர்களின் பேரணியை அமைச்சர் சி வி சண்முகம் தொடங்கி வைத்தார். ஊட்டியில் சித்தர்கள் வாழ்ந்த குகையில் சிவலிங்கம் மற்றும் சிவன் பார்வதி சிலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.